இல்லை காப்ஸ்லாம் அவங்க அளவுக்கு ஒருத்தர் நடிச்சு மேடத்துக்கு பேச விட நீங்கள் நடிகரை வந்திருக்கீங்க. தங்க தலைவர் தங்க தலைவர் நான் யஜனம் பண்ணேன் சிண்டு கண்டு பண்ண அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நடிகர் அது படத்தில் அங்கேயும் கிளாப்ஸ் வாங்க சேர்க்க அங்கேயும் கிளாப்ஸ் இங்கேயும் இங்கேயும் வேறு வழியில் படிப்பாங்க தலைவருக்கு. ஏன்னா ஒரு சங்க தலைவர் நல்ல ஒரு துரோட்டம் ஒரு கேரக்டர் ஒரு நடிகராக வந்து ஏதோ நடிச்சிருக்காரு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சின்ன சின்ன வரும் அதெல்லாம் ஒரு நடிகருங்கிற முத்துர பதியாது. ஒரு துரோட்டம் ஒரு கேரக்டர் வரும்போது அது ஒரு நடிகராக அப்போ ஒத்துப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஒத்துப்போம். இந்த பட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் உதயகுமார் ஒரு நடிகராக பரிணாமப்பட்டிருக்கிறார். அதற்கு நம்ம இயக்குனர் சுரேஷ் சந்திரகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை நடிகராகிட்டீங்க கொஞ்சம் பிஸி ஆயிடுவார் அதனால் நீங்களாக இருப்போம். அதனால் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. இந்த படத்தில் நடிப்பு அனுபவம் நம்ம ஆர் நடிகர் ஆர்வம் பேசுகிறார் அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டையே பேசிகிட்டு இருக்கு உண்மையாகவே. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு யாருக்கிட்டையுமே ஃபோனில் பேசாத ஒருத்தர் ஒரு மிக பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் சொன்னதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். திரு ஏஜிஎஸ் அகோரம் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய சிஇஓ எனக்கு ஃபோன் பண்ணி சார் அகோரம் சார் பேசுனீங்கன்னா நாங்கள் எத்தனை தடவை ஃபோனில் அவர்கிட்ட பேசணுன்னா கூட பேசவே மாட்டாருங்க அவர் யாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. எதுக்குன்னா தெரியல சார் உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க. அவர் பேசுனது என்னென்னா சார் அந்த கருடன் படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நாங்கள் குடும்பத்தோட 15 பேர் உட்கார்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் படம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு படத்தை 2-3 வருஷத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. மிகச்சிறந்த படம். எனக்கு அந்த டைரக்டரை தெரியாது நீங்கள் சொல்லுங்கள். சூரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் நடித்த 3 ஹீரோக்களும் 4 ஹீரோக்கள் சொன்னார் சூரி சார் சமுத்திரக்கனி சார் சசிகுமார் சார் அண்ட் உன்னி முகுந்தன் இந்த 4 பேருமே அவங்கவுங்க கேரக்டரை எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் கூட சேர்ந்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு உண்மையாக சொன்னார். அப்புறம் நான் எனக்கு ரொம்ப நேரம் சார் நீங்கள் உண்மையாகவே கல்பா கேட்குறமான்னு ஏன்னா அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் நான் பேசி பார்த்ததே கிடையாது. திடீர்னு அவங்க கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வரும் சார் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் வர முடியுமான்னு கேட்பாங்க. அந்த இது லவ் டுடே ஃபங்க்ஷனுக்கு கூட எங்க என்ன போய் கூப்பிடுறீங்க இல்லைன்னா முடிஞ்சா வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பெருசாக யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஸோ மிகப்பெரிய ஆட்களுக்கிட்டிருந்து ஒரு ஃபோன் வந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடினா பாராட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் அவங்க வெளிப்படையாக யாருக்கிட்டையும் பேசாதவங்களே பாராட்டும் போது இந்த படத்தோட வெற்றி வந்து நம்ம உணர முடிகிறது. இந்த வெற்றிக்கு முழு பொறுப்பு நான் சொல்றது எங்க இயக்குனர் தான். ஏன்னா எத்தனையோ நம்ம படங்களை பார்த்துருக்கோம் கதைகளை சொல்லியிருக்கோம். நம்ம கதைகளை கூட மாற்றி மாற்றி பேசுவாங்க. இவர் கதையை ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த கதையை எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. எல்லா விமர்சன கர்த்தாக்களும் பத்திரிகைகளும் நண்பர்களும் ஊடகங்களும் ஒரே மாதிரியாக ஒரு படத்தை பேசுவது கருடன் படத்தை தான். நான் கருடன் பேர் வச்சாலும் வச்சு ஒருத்தர் சொன்னார் இப்போ கூட புதிய தலைமுறை நியூஸ் ரீடர் கருடன் என்கிறது மிகச்சிறப்பான தலைப்பு சார். எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் கருடனை கும்பிடாமல் வர முடியாது. ஸோ அந்த கருடன் தான் வந்து மிக முக்கியமான பேர். அந்த கருடனுக்கு கிடைச்ச சக்ஸஸ் வந்து மிகப்பெரிய சக்சஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியது. இது நான் பேசினதை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஏன் நான் நடிக்கணுமா அப்படின்னு தான் கேட்டேன். இந்த அரசியல்வாதிக்காக ஏதோ மிக பெட்டர் ஆட்கள் இருப்பாங்க தம்பி அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வேறு இந்த எலெக்ஷன் டைமில் அங்கங்கே டார்ச்சர்கள் போயிட்டு வந்தது இல்லையா. நம்ம ஓட்டு கேட்கணும் எல்லோரும் கூட இருக்கணும். அது அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாள் திடீர்னு ஒரு நாள் கூடுவாங்க. ஆனால் நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்குமா ஏ ஒரு நாள் முன்னாடி சொல்லக்கூடாதா சார் இல்லை காம்பினேஷன் சார்மா நான் போயிடுவேன். இந்த ஒரே நாள் தான் இருக்கும். திருப்பி ஒரு 10 இருக்காது. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு 5 தான் நடித்தேங்க. வேறு ஒன்றும் நான் படம் போல நான் வந்து நடிக்கணும்னு நினைக்கவே இல்லை.
நான் படம் பூரா வர்ற மாதிரி டைரக்டர் காட்டினதுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல மண் பெண் பொன் இந்த மூணு அடிப்படையான ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் அந்த கதாபாத்திரங்களில் வந்து இந்த விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் விசுவாசமானவனும் நண்பனுக்கு நண்பனுக்கு வந்து விசுவாசமானவனும் நியாயத்துக்கு துணை போகிறவனாகவும் ரெண்டுக்கு நடுவில் வர்ற சண்டையில் மாட்டிக்கிற ஒரு ஒரு அது என்னன்னு சொல்றது, அது இடுக்கு சந்தில் மாட்டின எலி மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் கடைசியில் புலியா எப்படி மாறுது, நியாயத்து பக்கம் வரும்போது ஒரு வீரம் வரும் இல்லையா, அது அற்புதமா. இதுவரையிலும் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஆனா இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து நான் இரண்டு முறை இந்த படத்தை பார்த்தேன்னா அது சூரிக்காக மட்டும்தான் பார்த்தேன். உண்மையுமே நான் வந்து சூரிய புகழ்றதுன்றது நான் முதல்லேருந்தே சூரிய எப்போ பார்த்தாலும் நான் புகழ்ந்துட்டுப்பேன். ஏதோ படம் பார்த்துட்டு ஃபோன் அடித்து மிட் நைட்ல எல்லாம் தொல்லை பண்ணுவேன், சூரிய அதை நல்லா பண்ணியிருந்தேன் கண்ணன். அதாவது நல்ல விஷயங்களை பாராட்டிட்டே இருக்கலாம். அதாவது இந்த படத்தில் எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க, குறிப்பாக ஆர்தர் வில்சனோட ஒளிப்பதிவு அந்த ஷார்ட்ஸ் அப்பா பார்த்தீங்களா, வெறும் முதலியே மேட்ரு செட் பண்ணிட்டீங்க உண்மையாக அந்த கதையோட அந்த கேமரா, இப்போ கேமரா மூமெண்ட்டை தனியாகவே நம்ம ஃபீல் பண்ண முடியாது, கருடனோட மேலே வரும் அங்கேருந்து ஆரம்பித்தாயா உண்மையில் அது டோன் அந்த அந்த ரெக்கட்னஸ்னுடைய அந்த சப்ஜெக்டில் இருக்க அந்த ரெக்கட்னஸ் அந்த டோனில் கொண்டு வந்த தம்பி ஆர்தர் வில்சனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. அதான் அனைத்து எடிட்டர் ரொம்ப சூப்பர், எடிட்டர் வந்திருக்கிறேன், எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் குறிப்பாக சொல்லணும் அந்த ரெக்கட்னஸை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி, அதாவது செங்கல் சூழலுக்காக வச்சிருக்கிறவங்க வீடு எப்படி இருக்கு அது மேட்சிங்காக இருக்கு, இந்த நண்பனோட பேர் அந்த லாரிகளை ஓட்டிட்டு அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் முறையோட ஒட்டி வருகிற அந்த வந்து அந்த காட்சிப்படுத்துதல் இருக்கு பாருங்க, அது எக்ஸலண்டாக எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரெக்கட்னஸ் டோட்டலாக பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளாய்டட், அதை மீறி சொன்னால் ஸ்க்ரீன் பிளே, இவனோட மியூசிக் வந்து பம்பாடுங்க, அது இன்டர்வியூக்கு முன்னாடி அந்த வர்ற பிளாக்ல அந்த சின்ன வயசுலேயே அந்த சாமி கோயிலில் அந்த வேறி பிடிச்ச மாதிரி சாமி ஆடுற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணி அதை கொண்டாந்து இன்டர்வியூ பிளாக்ல லிங்க் பண்ணி எங்கே இன்டர்வியூவில் எல்லாமே ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதி, எல்லாம் பயந்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ ஒரு படம்னா இந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்குறதா ஒரு மிகச்சிறந்த படம். அந்த மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் நமது சங்கத்தோட பெருமை மிக்க உறுப்பினர் திரு துரைசந்தன் என்பது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். துரைசந்தன் அவர்கள் அடுத்து இந்த படம் கொடுத்து பேசுவார். ரொம்ப நன்றி சார், பெரிய பெரிய வார்த்தைகள் சொன்னீங்க சாருக்கு, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம படம் போடுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா நான் பாலிமந்திரா சார்கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தில் தான் நான் வந்து சார்கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு உலகநாதன் சொல்லி இந்த சங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல, அந்த டைம்லேயே நான் சங்கத்துக்கு வருவேன், சங்கத்தோடு தான் சில சில வேலைகள் செய்வோம். அப்படியே பாலிமந்திரா சார்கிட்ட சேரும் போதும் அவர் சங்கத்தில் வகுப்புகள்லாம் எடுப்பார், அந்த டைம்லேருந்து சங்கத்தோட இணைஞ்சு சினிமான்றது எனக்கு ஒரு ஃபேமிலி. நம்ம என்ன ஊர்லேருந்து வந்திருப்போம், இங்கே நமக்கு எது ஃபேமிலி அப்படின்னு நம்ம தேடும் போது சங்கம் தான் நமக்கு அப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சங்கத்தோட ஒரு கனெக்ட் இருந்திருக்கு எப்பயுமே எனக்கு. இன்னைக்கு இந்த சங்கத்து உறுப்பினர்களோட நம்ம இந்த படத்தை என்னோட படத்தை பார்த்து எல்லாரும் ரசித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு குடும்பத்துக்கு படம் காட்டுறதுல ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. அவங்க வந்திருந்த எல்லாருக்கும், படம் பார்த்து ரசித்த எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஐ மீன் நான் என்ன திருப்திக்கிறதுக்காக இல்லை ஏதாவது மேம்படுத்திக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ, எல்லாத்தையும் வணக்கம். நான் அதாவது இந்த ஃபஸ்ட்டு சார் தான் மீட் பண்ணேன் சார். எல்லாமே கதையில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். எல்லாம் அதாவது கதையை ஃபாலோ பண்ணணும் மெயினாக தான். வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. நம்ம உறுப்பினர் பிரேசன் திருக்குமார், படம் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். படத்தை பற்றி நாத்தி விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லாருமே அதற்கான
ஞானத்தோடு உள்ளவர் தான் கிடாரும். ஒரு வருஷம் அந்த பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனர் வெற்றி படம் கொடுத்துட்டா அது ஒரு முழுமையான இயக்குனருக்கும் பாடத்தை தூங்கிட்டு முடியாது. எதையாவது விட்டு கொடுப்பாங்க, வசூல் பெரிய வசூலம் வரும். ஒரு முழுமையான இயக்குனர்னா இயக்குனரா அப்படின்னா ஒரு கேள்வி தான். பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சுட்டு சில ஹீரோக்கு கோடிக்கணக்கில் ரசி இருப்பாங்க, அந்த ஹீரோவை வச்சுட்டு படம் கொடுத்துட்டு நான் பெரிய டேரக்டர் அப்படிங்கிறதுலாம் அவர் முழுமையான டேரக்டராக இருக்க முடியாது. ஏன்னா அந்த நடிகர்களுக்காக ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு கலெக்ஷன் ஆகிப்போம், அந்த கலெக்ஷனை வச்சுட்டு அந்த வெற்றியில் வந்து அமௌண்ட் சொல்ல முடியாது. நம்ம அது எப்படி ஒரு பங்கு இருக்கிறதான், எப்போ சதவீதங்கிற படத்தை கொடுத்து ஸ்கிரிப்டை கொடுத்து கதையை கொடுத்து. ஒரு முழுமையான இயக்குனர்னா ஒரு புது நடிகை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும், அவன் தான் முழுமையான இயக்குனர். இல்லை ஒரு காமெடி நடிகனாக இருந்த ஒரு நடிகரை வச்சுட்டு அவர் ஹீரோவாக்கி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தா தான் அவர் முழுமையான இயக்குனர். அப்படி பார்க்கும்போது விடுதலை, நான் விடுதலை படம் பார்த்த உடனே சூரிய சூரியவருக்கு ஒன்று வாக்கு சொன்னேன். அது பேசும்போது பிரமிப்படம் பேசினேன். அப்போ சூரிய ஒரு காம் நடிகராக இருக்கார், அவரை ஹீரோவாக்கி விடுதலைங்கிற வெற்றி கொடுத்தார பாருங்கள், வெற்றி மாறன் அவர் முழுமையான இயக்குனர். வெற்றி மாறன் படம் அப்படிங்கிறது அவர் அவர் காலத்தையும் விட்டுக்கலாம். ஆனால் ஆமல்ல இருந்து ஹீரோ ஆகும்போது அது ரிஸ்க் இருக்கு, கொஞ்சம் பிசுனாலும் உள்ளவதும் போயிடும், நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த ரிஸ்க் ரஸ்க் மாதிரி சாப்பிட்டாரு சூரியவர்கள். அதே மாதிரி இப்படி வெற்றி மாறன் வந்து ஒரு முழுமையான இயக்குனர் ஒத்துக்கணுமோ அதே மாதிரி நம்ம திரு செந்தில்குமார் அவர்களையும் முழுமையான இயக்கம் நான் அதான் பொறாமையா இருக்கு. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கலங்கிற பொறாமை, நான் உண்மை இயக்குனர் இல்லை, நான் ஒத்துக்கொண்டேன் பெரிய இருபது ஹிட் கொடுத்துட்டு நான் பெரிய இயக்குனர் அதெல்லாம் ஒன்று சூடு மாதிரி ஆளை வச்சு ஒரு ஆக்ஷன். நீங்கள் வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கள் விஜய் பண்ணுறது அஜித் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு ஒரு இடம் கூட கோரப்படலைங்க, ஒரு இடம் கூட சூரிய ஃபைட் பண்ணும்போது நமக்கு அது எமோஷன், நமக்கு அது ஒரு ஃபீல் உள்ள உள்ள நம்ம இன்வால்வ் ஆகிறத தவிர எங்கேயுமே மிகையாக தெரியல. அது உங்க இயக்குனருக்கான வெற்றி. அதே மாதிரி சூரி நம்ம அவர் காமெடியாக பார்த்து பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஆக்டிங் ஒவ்வொரு சீன் எங்கள் ஆக்டிங் வந்து எல்லாம் கொஞ்சம் பிசுனா திருப்பி காமெடி இமேஜ் வந்துடும். எங்கேயுமே அது வராமல் டைரக்ட் டெலிவரியும் சரி ஆக்டிங் சரி ரியாக்ஷன் சரி ரொம்ப கோபம் அடிச்சிருக்கு சூரி. அது இப்போ ரொம்ப மிஸ்கான கொஞ்சம் பிசுனாவே பாய்ச்சிடும். அப்புறம் இந்த படத்தை ஒரு கருத்து என்ன சொன்னால் ஒரே வரி தான், மகாபாரதத்தில் கர்ணன் விசுவாசத்துக்காகவே வாழ்வான். நம்ம நிற்கிறது தவறான இடத்துல இருக்கிறோம் தெரிஞ்சால் கூட கடைசி வரைக்கும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்துக்காக சுற்றுவார். ஆனால் மகாபாரதத்தை விட இந்த கருடம் ஒருபடி மேலே, ஏன்னா கர்ணன் கடைசி வரைக்கும் நாயக்கனுக்கு போகவே இல்லை. அவர் தெரியும் கர்ணன் எங்கே இருக்கு ஞானம் எங்கே இருக்குன்னு கர்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் விசுவாசத்திலேயே மனுஷன் உயிரை விட்டார். ஆனால் இதில் நம்ம தொக்கன் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், ஆனால் எங்கே நியாயத்தின் பக்கம் வரணுமோ அங்கே வந்துட்டார். அதனால தான் தொக்கன் கதாநாயகன். விசுவாசம் இருந்தால் கூட நியாயத்தின் பக்கம் வரணும் தான் தர்மம். அந்த தர்மம் மகாபாரதத்தில் இல்லாத கர்ணன் கேரக்டரில் தர்மம் இந்த பாடல் இருந்தது. அது இந்த வாழ்த்துக்கள். மற்றபடி கேமராமல் நீங்கள் வந்து உரி கொடுத்துருக்கீங்க, நான் சொல்கிற மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் சரி டோம் சரி எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை நீங்களும் இதை காப்பாற்றிருக்கீங்க. உடைய வாழ்த்துக்கள். வெற்றி பட கதாநாயகன், வெற்றி நாயகன், நம்ம
ஒரு கிராமத்தை ஜெயிக்கிறதுல சந்தோஷம் இருக்குங்க. அது மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே வராது. ராமராஜன் ஜெயிச்சு குடிவிட்டு பார்க்கும்போது அவர் கிராமத்தனை பார்க்கும்போது ஒரு கிராமத்தை ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ரஜினி ரேஞ்சுக்கு விஜயா ரேஞ்சுக்கு ஒரு பார்க்கு இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் நம்ம கிராமத்தான் சூரிய பங்கு இருக்கு. நம்மளோட சூரிய அந்த கருத்தை போகிறதுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்து சென்னை வந்து மெட்ராஸில் இருக்கா இல்லை எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஊரில் அதான் கேட்டிருப்பேன், சென்னைங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி கூட சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே எனக்கு நடிகன்ற ஒரு பேரையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த இந்த இயக்குனர் குடும்பத்துக்கு நான் அப்படின்ற பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சினிமா தேடி வர அத்தனைகளுக்கும் முதல் கடவுள் அப்படின்னா இயக்குநர்கள் மட்டும்தான். அந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வராங்க. அங்கே அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த இயக்குநர்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகனா இங்கே நின்று உங்கள் முன்னாடி நான் ஒரு வாழ்த்து வாங்குறது இதுதான். இத்தனை வருஷம் நான் 25 வருஷத்தில் எனக்கு முழுமையான மரியாதை இதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சொல்ற மாதிரி ஒரு கதைநாயகனா நீ ஆக்கி இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு நம்பிக்கை கொடுத்த இயக்குனர் வெற்றிமாற அண்ணனுக்கும் என்னை நடிகன் அறிமுகப்படுத்திய சுஷீந்திர அண்ணனுக்கும் அதிலிருந்து இன்னைக்கு இருக்குது கூட்டிட்டு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உங்க மூலமா நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பேசுகிற குமாரங்க ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி போறேன் ஒரு பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு அப்படித்தான் என்ன பண்றேன்னு தெரியல. சரி ஓகே, நடிகனாருக்குத்தான் நம்ம முயற்சி பண்ணி வந்தோம், அதே நாயகனாருக்கு நம்ம நினைக்கவில்லை. அது நம்ம ஆட்டம் இருக்காது. ஏதோ நம்மளுடைய விடாமுயற்சி இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை அடுத்து எப்படி எடுத்துருக்கோம்னு தெரியாமல் நான் இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக பிரேசந்த குமார் யாரும் வந்தார். இந்த நேரத்தை தயாரிப்பு குமாரனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லி தரணும். ஒரு பணம் போட்ட தயாரிப்பில் மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளவு நாள் எனக்கு மேனேஜராக இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒரு நடிகனாக என்னை தவற விட்டாமல் என்னை நான் இந்த நேரத்து பாட்டினருக்கு குமாரங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த படம் முழுசாக வந்து ஒரு டிசைன் பண்ணி இப்படி வந்து நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக குமாரன் இல்லையா? அவர் இல்லாமல் இல்லை இந்த மரியாதை எனக்கு இந்த சால்வை. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனைக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் நல்லா வருதுன்னா தயாரிப்பாளரும் ஹீரோவும் இயக்குநரும் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்த உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்க உழைப்பு இல்லாமல் எதுவுமே ஒரு முழுமை அடையாண்டு சொல்லுவாங்க. இந்த உதவி இயக்குநர்களுக்கும் எச்சேசங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தில் பதிவிருந்த அத்தனை பேருக்கும் என்னோட சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். மேலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறது நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி என்ன மறக்க முடியாதுங்கண்ணே, நான் சந்தோஷமாக இருக்கேண்ணே. பல போட்டாக்கள்ண்ணே நம்ம ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஃபோட்டோ கொடுத்துட்டாலும் ஃபோட்டோ கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு போகல டக்கு அடுத்த கம்மியாக உங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்காது. ஏன்னா அப்போ திரும்ப ரெண்டு கம்மியான ஆஃபீஸ் செலெக்ஷன் நடக்கும். பேராசிஸ் ஆஃபீஸ்லேயும் ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து ஒன்று கொடுத்துருப்போன்னு சொல்லுவாங்க. நம்ம பேராசை விடாது, ஒரு ரெண்டு மூணை கொடுத்துருது. ஒவ்வொரு மூணை கொடுத்து ஒரு அஸ்தினத்தை பார்க்க பவர் கொடுத்துன்னா இது பிடிக்கட்டும், டேரக்டர் பார்க்க பிடிச்சி இது பிடிக்கட்டேன் அப்படி அப்படி கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, நான் சில இந்த இதுவும் சொல்லியிருக்கேன். சென்னைக்கு வரைக்கும் முன்னாடி எஜமான் படம் பார்க்குறப்ப தலைவர் ரஜினி சாரை காட்டணும்னு அந்த எல்லாரும் பேப்பர் அள்ளி எறிவாங்க, எல்லாருமே அந்த கிளாத்து செட்டி கிழிச்சு வச்சுக்கிடுவோம். நானும் அப்படி பல செட்டி செடியாக வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் தலைவரை காட்டணும்னு எல்லாம் பேப்பர் அள்ளி எரிஞ்சிட்டேன். திருப்பி கீழே கொஞ்சம் இது பேப்பரில் டக்குன்னு சட்டையை காட்டி எரிஞ்சிட்டேன். எரிஞ்சு முடிச்சு திருப்பி படம் முடிகிறதுக்கு அந்த சட்டையை தேடிக்கிட்டே கிடக்குது. என்னால் சட்டையை எடுக்கவே முடியல, ஆர்வத்தில் எரிஞ்சிட்டேன். கூட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க, சட்டு கீழே கொஞ்சம் வரைக்கும் நான் பாட முடியாது. நான் என் தலைவனை பார்க்க முடியலை, அப்பேற்பட்ட என் சட்டு கொஞ்சம் காரணமாக இருந்த ஒரு மனுஷங்கிட்ட வந்து என் அண்ணன்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட நடிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. உண்மைக்கு இறைவனுக்கு நன்றிங்க.
ஸ்டில்லாம் பார்த்து நான் கூப்பிட்டேன் இந்த படத்தில். ஆனால் கல்யாணம் நீக்க சொல்கிற தேதியில் எனக்கு கல்யாணம் சார். ஏன்னா அப்போ நம்ம ஷூட்டிங் நடிக்கிறோம், கல்யாணங்கிறது முக்கியமான விஷயம். சரி கல்யாணம் முடிச்சுட்டு வாங்கன்ட்டேன். அப்புறம் பிஸி ஆகிட்டார். அதுக்கு இப்போ கூப்பிட்டாலும் அவங்க வருவாரான்னு தெரியல. என்ன நாங்கள் ஆனால் உங்களை ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் வேணாம், இதுதான் வளர்ச்சி என்ன. அப்புறம் சூரிய அவர்கள் வந்து நம்ம சகோதரர், அவர் வெற்றியில் நம்ம எல்லாருக்குமே அவருடைய சந்தோஷம் தான். நம்ம வெற்றி அடையும் போது அதிகமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதை கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி உஷாராக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லி இருக்கட்ட, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படம் வெற்றினோடனே சூரி 10 கோடி கேட்குறார், சூரி 12 கோடி கேட்குறார், அடுத்த படத்துக்கு 15 கோடிங்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சூழ்ச்சி. அதில் இதை இந்த மாதிரி செய்து வரும்போது நீங்கள் அதை பழகக்கூடாது. நிறைய பேர் அப்புறம் வரத்து பயப்படுவாங்க. நம்ம வளர்த்து தடுப்பதுக்கு இது ஒரு ஆயுதம். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் என்ன சம்பவம், நீங்கள் 10 கோடி வாங்கிக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் இப்படி வெளியே இப்போ 10 பரப்பும்போது அது கொஞ்சம் மைனஸ் ஆகும். அதனால் அப்படி வர செய்தியில் போய் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுங்க. ஏன்னா இதில் அவங்க ஏற்றுவாங்க சார், கொடுக்க மாட்டாங்கன்னா 100 விட்டுட்டு தான் 5 கோடி வரும். நம்ம 100 கோடி வாங்குற காலம் வரட்டும். இப்போதைக்கு படிக்கும் போது புள்ளிசருக்கும் சரி டயர்ட்டுக்கும் சரி உங்களை பார்க்க மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. அதுக்கு நிறைய பேர் இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் இதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம. ஆமாம், மற்றபடி வாழ்த்துக்கள். இல்லை 10 கோடி வெளியில் சமாளிச்சு வீட்டு போய் தானே சமாளிக்க முடியலை, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. என்னங்க காலு எந்திரிச்சோடனே காப்பியை போட்டு டிவி முன்னாடி செல்லத்துக்கு உட்காந்துடுறாங்க. எங்க என்னங்க என்னங்கிட்டு பதறி அடிச்சு ஓடியாடுறாங்க. என்னன்னு கேட்டு என்னங்க இந்த மாதிரி போட்டு 10 கோடின்றாங்க, லூசு லூசு பேசாம இருமா அப்படின்ட்டு போனோம். நிறைய வரா எங்க உண்மையை சொல்லுங்க. இல்லைம்மா திருப்பி குளிச்சுட்டு வரல, இப்போ எங்க உண்மையை சொல்லுங்க. வேற எதாவது ஐடியா இருக்கு பொண்ணே விடுவேன். அப்பெல்லாம் எது அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா போட்டு விடுவாங்க, நல்ல மயக்கம் எடுத்துக்கிறாரு சரியா அப்படின்னு. நம்மளை விட்டு அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது, மனுஷன் வேறங்கே கொண்டு போகிறாப்பிலே என்னமோ அப்படின்னு. ரெண்டாவது நீங்கள் அண்ணன் எனக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கூப்பிட்டீங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது, நான் மறுநாள் உங்ககிட்ட வரலாண்ணே, மறுநாள் கல்யாணத்துக்கு போக முடியாதுங்கண்ணே, பொண்ணை வேற ஆட்டை கொடுத்துருவாங்க. சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறது ஆச்சரியமாக இருக்குது. அது எனக்கெல்லாம் பல இது கூட நடிச்சு காட்டி என் குடும்பமே போய் 3 கமலாசன் மாதிரி அந்த வீட்டு மாதிரி நடிச்சு காட்டி வைக்க பண்ணியிருக்காங்கண்ணே. அதனால் கொஞ்சம் பிசு தட்டினா கூட வண்டி மாறி போயிருந்தேன். அதனால் சரி ஓகே திருப்பிக்கிட்டு வந்து வாய்ப்பு வாங்கிக்கலாம் நம்பிக்கலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க, கண்டிப்பாக நடிகண்ணே, நான் எப்பவுமே நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கண்ணே. இந்த படத்துக்கு படத்தோட வெற்றியின் முழு காரணமாகவும் பின்னாடி இருந்து செயல்பட்ட இவரது குருநாதரை பற்றி அவர் பேசுகிறார். அதான் விட்டுட்டேன் சார், ஞாபகப்படுத்தினார் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். ஏன்னா நான் அவரோட விடுதலை படத்தோட அந்த ஒரு டைம் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷனுக்காக 4 படம் பண்ணிட்டேன், ஒரு சின்ன கேப் அந்த கோவிட் டைமில். அந்த டைமில் அடுத்த ப்ராஜெக்ட் லேட் ஆகிட்டே இருந்தது. நமக்கு என்னென்னா ஒரு இடத்துல நம்ம தேங்கும் போது நமக்கு ஒரு மனசில் நிறைய நமக்கு குழப்பம் இதெல்லாம் வரும். அதை நம்ம மறந்துட்டு அவர் ஒரு பாயிண்டில் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டாரு. அந்த டைமில் எனக்கும் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை செஞ்ச இடம் தான், நம்ம போய் வேலை செய்கிறதுல எந்த இதுவும் நமக்கு இல்லை. அதனால நான் போயிட்டு அந்த விடுதலையில் அந்த டைம் சீக்வன்ஸ் மட்டும் அவர் கூப்பிட்டதுக்காக நான் போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு சூரி சார் அங்கே வந்தார். அப்போ நாங்கள் பார்த்தோம், சார் இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தார். அவருக்கு ஞாபகம் வரதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த நான் அங்கே வேலை செஞ்சது கூட ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும், ஒரு ஞாபகப்படுத்துறதா இருந்திருக்கலாம். ஸோ அதனால நம்ம தேங்காமல் நம்ம பயணிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த இடமும் அங்கிருந்து வெற்றி சார் இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை வெளியில் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த இடத்துல நான் வெற்றி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கருணாண்ண கைப்பட்டதில் கண்ணில் வீங்கிருச்சு அப்படின்னு, அது மேக்கப் இல்லை, உண்மையாகவே அவர் கண் வீங்க தான் இருந்துச்சு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார் சில சீன்கள்லாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லாம் செருப்பு இல்லாமல் எத்தனை தடவை முழு குத்துச்சு ஆணி குத்துச்சு, பல காயங்களோட அவர் வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணார். அது பின்னாடி இருந்து பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அவரோட உழைப்பு அதில் வந்து ரொம்ப அதிகம். அது மாதிரி எங்கள் டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டும் நீங்கள் டயலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வைக்கிறது மாதிரியே இருக்காது, அவ்வளோ அளந்து திரைக்கதையும் வசனமும் அப்படி வச்சுருந்தார். அப்புறம் இன்னொரு இதில் பெரிய வித்தியாசம் மற்ற படங்களுக்கு இதுக்கு உள்ளது, நம்ம கேமராமேன் சார் 2-3 லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார். அது நீ பார்த்தீங்கன்னா அந்த
க்ளோஸ்அப்ஸாக இருக்கட்டும், ஒயிடாக இருக்கட்டும், அது ரெகுலர் ஜூம் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு டோன் மாத்திரம் இல்லை, மேக்கிங்கில் வந்து அவ்வளவு ரொம்ப வித்தியாசங்கள்லாம் காமிச்சிருந்தார். அந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் இருந்தது. நம்ம உதவி இயக்குநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம், நிச்சயமாக அவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ரசித்ததுக்கு, வந்ததுக்கு, கலந்துக்கிட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், இதே மாதிரி எல்லாருக்கும் அது வெற்றி கிடைக்கணும் என்ற வாழ்த்துறையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கதை நாயகனாக விடுதலையில் ஆரம்பித்து இப்போ கருடன் மூலமாக அது ஒரு வெற்றி பயணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கருடன் இன்றைக்கி ஒரு எல்லா ஊர்லேயுமே உலகம் பூராவே ஒரு உன்னதமான ஒரு வெற்றி படமாக இது அமைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பங்கள், குழந்தைகள்லேருந்து எல்லாருமே போய் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. படத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இப்படி வெற்றி படத்தை கொடுத்த இயக்குநர் அவர்களுக்கும் வெற்றி மாஸ்டர் அவர்களுக்கும் கருடன் டீம் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லாம் போய் பார்க்காதவங்க தியேட்டரில் பார்த்து ஒரு வெற்றி படம் ஆக்குங்க. இன்றைக்கி நம்ம இயக்குநர் சங்கம் சார்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த படத்தை பற்றி நிறையா பாராட்டுகள் தெரிவித்தாங்க இயக்குநர் அத்தனை பேரும். கருடன் டீம் சார்பாக இயக்குநர் சங்கத்துக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி.